ராமநாதபுரத்தில் மீனவரின் மகள் திருமணத்திற்காக வைத்திருந்த 10 சவரம் நகை மற்றும் 15,000 ரொக்கப்பணத்தை மர்ம நபர்கள் கொள்ளையடித்து சென்றுள்ளனர். ராமநாதபுரம் மாவட்டம் தங்கச்சிமிடம் பகுதியை சேர்ந்தவர் முத்துமாணிக்கம். இவர் தனது மகள் திருமணத்திற்காக வீட்டு பீரோவில் 10 சவரம் நகை மற்றும் 15,000 ரொக்கப்பணத்தை சேர்த்து வைத்துள்ளார். இந்நிலையில் முத்துமாணிக்கம் தனது குடும்பத்தினருடன் பக்கத்து ஊரில் உள்ள கோவிலுக்கு சென்றுள்ளார். காலை வீட்டுக்கு வந்த அவர் வீடு உடைக்கப்பட்டிருப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தார். உள்ளே சென்று பார்த்தபோது அவர் வைத்திருந்த நகை மற்றும் பணம் கொள்ளையடிக்கப்பட்டிருப்பது தெரியவந்தது. கோயிலுக்கு போயிட்டு வரலையே, அவங்க வீட்டுக்காரருக்கு தொழில் பண்ணிட்டு சும்மா கூலி வேலை தொழில் பண்ணுறாங்க. அதில் கொஞ்சம் காசு மிச்சம் பண்ணி என் மகளுக்கு நகை எடுத்து வச்சுருந்தேன். அந்த நகை இப்போ திருடு போயிடுச்சு. நாங்கள் சனிக்கிழமை காலையில் போயிட்டு திருடு போயிடுச்சு. அது 10 வைப்பாங்க. அதை நாங்கள் போலீஸ் அதிகாரிட்ட சொல்லியிருக்கோம். அதை ஏதாச்சும் பார்த்து அதை முடிச்சு கொடுப்பாங்க, வாங்கி கொடுக்குறாப்புல அது செய்யுங்க. இதையடுத்து அவர் கொடுத்த புகாரின் பேரில் தங்கச்சிமிடம் போலீஸார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.